வணக்கம் நண்பர்களே நம்முடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறையில் பலவிதமான வேலை அறிவிச்சிட்டு அறிவிச்சுட்டு வராங்க ரொம்பவே அதிகமான போஸ்டிங் அதாவது நாலாயிரத்தி நூற்றி மூணு போஸ்டிங் காத்துட்டு இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு ரொம்பவே அருமையான வாய்ப்பாக தான் இது அமைஞ்சிருக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாத உடனே அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் நண்பர்களுக்கு உறவனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க பயனுள்ளதாக அமையட்டும் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதாவது மத்திய அரசு அறிவிக்கிற ஜாப் தான் இது இதற்கான ஏஜ் லிமிட்டடு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுவும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருபாலரும் அறிவிக்கலாம் இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை இதாக ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைப்பானு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு அல்லது இந்திய துறையில் அறிவிக்கப்படுகின்ற வேலைவாய்ப்புகள் அனைத்துமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் மொத்தமே உங்கள் மொபைலுக்கு தேடி வந்துட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வேல தான் இந்த அப்ளிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இதரான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டார்டிங் டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க இதனுடைய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட் டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க அதாவது யூனிட்டி வைஸாக தான் உங்களுக்கு போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக கீழே பார்த்துட்டு வந்தாவே தெரியும் அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் ஒண்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா டைம் அதிகமாகும் ஸோ அதனால் சுருக்கமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பிளானில் இறங்கியிருக்கோம் இதற்கான ட்ரேடு வைஸாக தான் உங்களுக்கு ஐடிஐயில் ட்ரேடு வைஸாக தான் உங்களுக்கு போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஏசி மெக்கானிக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் முப்பத்தாறு வேக்கன்சியும் எஸ்டியில் பதினெட்டு வேக்கன்சி ஓபிசியில் அறுபத்தாறு வேக்கன்சியும் இடபிள்யூஎக்சில் இருபத்தி நாலு வேக்கன்சியும் யூஆரில் நூற்றி அஞ்சு வேக்கன்சியோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் கரஸ்பாண்டர் பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சி டீசல் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பது வேக்கன்சி எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேக்கன்சி எலெக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒரு வேக்கன்சி எலெக்ட்ரிஷியன்லே மெக்கானிக் இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நூற்றி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபிட்டர் எடுத்துருந்தீங்க ஐடிஐலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது வேக்கன்சி ரொம்பவே அதிகமான ஃபிட்டருக்கு ஸோ நீங்கள் இதுக்கு மேலே ஃபிட்டரு படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் மெக்கானிஷன் எடுத்துருந்தீங்கன்னா எழுபத்தி நாலு வேக்கன்சி எம்எம்டபிள்யூ டபிள்யூ எடுத்துறீங்க அந்த கோர்ஸில் இருபத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிஎம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பெயிண்டருக்கு நாற்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வெல்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்க ஐடி எட்ரிடல் அப்படின்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்று கீழே கொடுத்துட்டே வராங்க ஸோ கடைசி டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி தான் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதற்கான ஏஜ் லிமிட்டெட் இப்போது பார்க்க போகிறோம் அதாவது பதினஞ்சு வயசுக்குள்ளே இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இன்னும் எனக்கு ஏஜ் அவ்வளோ நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் நீங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் பதினஞ்சு வயசு ஸ்டார்டிங் வயசாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டுகிரேட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீ அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸாக தான் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க ஸோ பார்த்தவே தெரியும் ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துட்டே வராங்க இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் நீங்கள் ஐடிஐலே என்சிவிடி எஸ்சிவிட்டி அப்படி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்சிவிட்டி டூ இயர்ஸ் படிச்சிருக்கேன் எனது ரொம்பவே ஒரிஜினல் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிவிட்டியும் அப்ளை பண்ணலாம் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இதற்கான பர்சன்டேஜ் கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரூபீஸ் ஹண்ட்ரட் அதாவது நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் கொடுத்துருக்காங்க நீ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும் அதாவது என்னுடைய டாட் காம் கீழே கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்து உங்களுடைய அத்தாச்சி எல்லாம் இணைச்சி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நீ நெட் சென்டரில் அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இதோட டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் எஸ்சிஎஸ் இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் டாட் காம் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு பேன் கார்டு சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஜெராக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அத்தாச்சு கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சென்டரில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கங்க ஸோ உங்களுக்கு நெட் ரிசல்ட்ரு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஆனால் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் பார்த்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயும் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாடு அல்லது இந்தியா துறையில் அறிவிக்கிற வேலை அனைத்துமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக புத்தம் புதிய வீடியோவோடு நான் சந்திப்பது நான் உங்களுக்கு